கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டி மாவட்ட ஆட்சியர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர். இந்தியாவில் அதிகரிக்கிறதா கொரோனா? மாஸ்க் அணிவது குறித்து தமிழக அரசு கொடுத்த விளக்கம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. மாஸ்க் இல்லாத முகங்களை 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சமீபத்தில் தான் பார்க்கும் சூழல் இருந்தது. ஆனால் அதற்கும் இப்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. மீண்டும் எல்லோரும் மாஸ்க் போடும் சூழல் உருவாக வாய்ப்புள்ளது என்று எச்சரித்துள்ளது தமிழ்நாடு அரசு. கொரோனா பரவல் நாடு முழுவதும் மீண்டும் அதிகரிக்க உள்ளதை சுட்டிக்காட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் கொரோனா பரவல் நாடு முழுவதும் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். டெல்லியில் ஏப்ரல் 4ஆம் தேதி 82 என்ற அளவில் இருந்த கொரோனா பாதிப்பு தற்போது 632 உயர்ந்து இருக்கிறது என்றும், இதே போன்ற நிலைதான் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மகாராஷ்டிரத்திலும் காணப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலும் 25க்கு கீழ் இருந்த கொரோனா பாதிப்பு தற்போது 30 உயர்ந்துள்ளது. 8 மாவட்டங்களில் புதிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்னமும் 40 லட்சம் பேர் முதல் தவணை தடுப்பூசி போடாமல் உள்ளனர். 1,37,00,000 பேர் 2வது தவணை தடுப்பூசி போடாமல் உள்ளனர் என்பதையும் நினைவூட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். முகக்கவசம் அணிய வேண்டாம் என்று யாரும் கூறவில்லை. முகக்கவசம் அணிவது இன்னும் விலக்கிக் கொள்ளப்படவில்லை என்ற விழிப்புணர்வை கட்டாயம் ஏற்படுத்த வேண்டும் மற்றும் முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ராதாகிருஷ்ணன் கூறியுள்ள நிலையில், மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் இதே கருத்தை கூறி கொரோனா பரவல் அதிகரித்து வருவது குறித்து எச்சரித்துள்ளார். இந்திய அளவில் ஒரே வாரத்தில் 795 இருந்த தினசரி கொரோனா தொற்று தற்போது 2067 அதிகரித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாளில் அதிக தொற்று பதிவான நாடுகளில் உலகளவில் இந்தியா 25வது இடத்தில் உள்ளது. கொரோனா 3வது அலையோடு கொரோனா முடிந்துவிட்டது என்ற பேச்சுகள் எழுந்த நிலையில், உலக நாடுகளில் கொரோனா மீண்டும் பெருமளவில் பரவி வருகிறது. ஜெர்மனியில் ஒரே நாளில் 130,759 பேருக்கும், தென்கொரியாவில் 118,445 பேருக்கும் அதிகபட்சமாக பரவி உள்ளது. அதிகமாக கொரோனா பரவும் நாடுகளாக ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளன. மீண்டும் கொரோனா வேகமாக அதிகரித்து வரும் சூழலில் மாஸ்க் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் மீண்டும் மாஸ்க் அணிவதை கட்டாயமாக்கியுள்ளது. இந்த நிலையில் மக்கள் மாஸ்க் அணியும் பழக்கம் குறைந்து வருகிறது. அரசு இதனை நெறிப்படுத்துவது மட்டுமே கொரோனா பரவலை தடுக்கும் என்று எச்சரித்து வருகின்றனர் மருத்துவர்கள். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.